நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியில் வந்து வாசகம். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2 தொடங்கி 10 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவை காரணம் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளையர் என ஒளி வீசின. அப்பொழுது ஏலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் ஏலியாவுக்கொன்றும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார். அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாய்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தாங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மறையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறை மகனே சுவில், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு வாசகம் அப்படின்னா இதுவும் ஒன்று. ஏன்னா தவக்கால நாட்களில் இந்த வாசகம் நிச்சயமாக நமக்கு இடம் பெறும். ஏன்னா இயேசுவினுடைய அந்த பாடுகள் மரணத்திற்கு முன்பாக இயேசு யார் என்பதையும், இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதையும், இயேசுவினுடைய அந்த விண்ணக பயணத்தில், அந்த இயேசுவினுடைய இந்த மீட்பின் வரலாற்றில் இயேசுவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும், இயேசு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் முடிச்சு போடுகிற, பழைய சட்டத்திற்கும் பழைய நியமங்களுக்கும் புதிய சட்டங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறார் என்பதையும், இயேசு பழைய இறைவாக்கினுடைய இறை வார்த்தையினுடைய அந்த முழுமை, இயேசுவின் மூலமாக பழைய இறைவாக்குகளும் திருச்சட்டமும் நிறைவேறுகிறது என்பதை இந்த இயேசுவினுடைய அந்த உருமாற்ற பெருவிழா, உருமாற்றம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாசித்த வாசகத்துல ஒரு 3 விதமான மனிதர்களை நம்ம அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இயேசுவை, தந்தையை, மற்றவங்களை எல்லாம் வந்துட்டு ஒரு 3 விதமான மனிதர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுல 3 பேர் யாருன்னா, 1 மோசே, சட்டம் சார்ந்து. ஒரு தவக்காலத்துல இந்த 3 மனநிலை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த 3 மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன். மற்ற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது 3 விஷயங்கள் மட்டும் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. 1, மோசே பார்க்கிறோம். மோசே எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சட்டம் சார்ந்து, இறை மக்களை சட்டம் சார்ந்து, இஸ்ராயல் மக்களை சட்டம் சார்ந்து வழி நடத்திய ஒரு இறைவாக்கினர். மோசே இறைவாக்கினர்னு சொல்றதுல தப்பில்லை நினைக்கிறேன். ஏன்னா கடவுளோடு நேரடியாக பேசி அந்த சட்டத்தை வாங்கி மக்களுக்கு கொடுத்தவர், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்விற்கு, உரிமை நாட்டிற்கு அழைத்து வந்த ஒரு மாபெரும் தலைவர், இயேசுவுக்கு முன்பாக அவ்வளவு அற்புதங்களை செய்த ஒரு தலைவர்னா அது நிச்சயமாக, ஒரு போதகர் அப்படின்னாலும் அது நிச்சயமாக மோசேயை சொல்ல முடியும். மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்விற்கு அழைத்து வருகிற ஒரு மிகப்பெரிய பணியை முதல் முதல்ல தொடங்கி வைத்தவர் மோசே. எனவே இவர் சட்டம் சார்ந்து, இந்த தவக்காலத்தில் நிறைய நேரங்களில் சட்டம் சார்ந்து சிலவற்றை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா முதல்ல கடைபிடிக்கப்பட்ட இந்த இறைச்சி உட்கொள்ளக்கூடாது, ஒரு நேரம் உணவு இருந்தக்கூடாது. அப்புறம் தவக்காலத்துக்குன்னே நாம் பயன்படுத்துகிற ஒரு சில விதிமுறைகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கும். அதையெல்லாம் திருச்சபையினுடைய அந்த காலகாலமாக பயன்படுத்துகிற, நம்முடைய பங்குகளில் நாம் நம்முடைய பங்குல சொல்லிக் கொடுத்த, நம்முடைய குடும்பங்களில்
சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த சில நியதிகளை நம்ம குடும்பங்கள்ல சட்டம் சார்ந்த விஷயங்களை நாம் இந்த தவக்காலத்துல இந்த மோசே எப்படி சட்டம் சார்ந்து மக்களை மடி நடத்தினாரோ அது போல நம்ம வழி நடத்தப்பட்டிருப்போம், நாம் வழி நடத்துவோம், இனி வழி நடந்து கொண்டிருப்போம், அப்படி இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு மனிதன் யாருன்னா எலியாவை சந்திக்கிறோம். எலியா எப்படிப்பட்டவர்னா, ஏற்குறைய இயேசுவுக்கு முன்பாக அதே மாதிரி இயேசுவனுடைய அந்த இந்த குளோரியஸ் லைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவனுடைய அந்த அதாவது இறை தன்மையினுடைய முழுமை, இறை தன்மையில இயேசு எப்படி இறைவனோடு பேசினாரோ, இறை சத்தத்தை வெளிப்படுத்தினாரோ, இயேசுவனோட குளோரிஃபைடு ஜீசஸ், இயேசு இறந்து உயர்த்த பிற்பாடு முன்னேற்றம் அடைகிற அந்த நிகழ்வு, இது எலியாவினுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகும். எலியாவினுடைய வாழ்க்கையோடு ஏறக்குறைய இயேசுவனுடைய அந்த உயிர்ப்புக்கு பிற்பாடு இருக்கிற நிகழ்வுகள் ஏறக்குறைய எலியாவினுடைய வாழ்க்கையோடு, எலியா எப்படி விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, நெருப்பு குதிரைகள் மேல வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அது போல இயேசுவும் விண்ணகத்திற்கு ஏறி செல்கிறார் அந்த நிகழ்வுல. அப்போ நம்முடைய இந்த தவக்கால பயணம் நம்மை இப்படி, அதாவது நம்முடைய அந்த உலக சார்ந்த சட்டம் சார்ந்த விதிமுறைகள்ல இருந்து நம்முடைய மனதை இன்னும் பக்குவப்படுத்தி இயேசுவை போல, இயேசுவினுடைய அந்த வழிமுறையை போல நம்மை பக்குவப்படுத்துவதாக இந்த தவக்காலம் இருக்கும். என்னதான் வெளியில் இருக்கிறவங்க கருமீன் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாரு, நம்ம மனசுக்குள்ளேயே இந்த தவக்காலத்துக்குன்னு ஒரு ஸ்பிரிட் வரும் சொல்லுவாங்களா, ஒரு தவக்காலத்துக்கு என்ற ஒரு மனநிலை வரும். யாரு சாமியார் சொல்றாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்களோ, விபூதி புதனன்னைக்கு எப்படியாவது கடிச்சு பிடிச்சு எப்படியாவது அந்த கோயிலுக்கு பூசைக்கு போயிடணும்னு சில பேர் கண்டிப்பாக வருவாங்க. பெரிய வியாழக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, குருத்து ஞாயிறு அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு, இப்படி ஒரு ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுது, தவக்காலத்தினுடைய அந்த கடைசி நாட்களில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக அது அந்த ஸ்பிரிட் அந்த மனசுக்குள்ள தோணும், சரி போயிடணும், இத்தனை நாள் என்னதான் அந்த அந்த காலகட்டங்களில் பெரிய கொண்டாட்டங்களோ பெரிய லைட்டோ எதுவும் இருக்காது. இப்போ கிறிஸ்மஸ்க்கு வர்றோம் இல்லை திருவிழாவுக்கு வர்றோம்னா அப்போ லைட்டு அதெல்லாம் இருக்கு, ஆனா இதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. ஏதேசம் பீடம் வெறுமையாக இருக்கும், பெரிய கொண்டாட்டங்களோ பெரிய ஆர்ப்பாட்டங்களோ எதுவுமே இருக்காது. அந்த காலகட்டங்கள்ல இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும் வருகிற இந்த எலியாவை போன்ற ஒரு மனநிலையில நம்ம வாழ்வோம். மூணாவது நம் சந்திக்கிற மிக சாதாரண ஒரு மனிதன், மிக அற்புதமான மனிதன், அது ராயப்பர். அப்படின்னா மனசுல தோன்றத அப்படியே சொல்றவர், மனசுல தோன்றத அப்படியே செய்யறவர் ராயப்பர். இந்த வெகுளி அப்படிங்கிற ஒரு இதுல அவர் எடுத்துக்கலாம். ஆனா மிக 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 இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச சீடர்னா இயேசு மிகவும் அன்பு செய்தவர் யோவான் என்று அப்படின்னு யோவான் தன்னை சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவுக்கு மிகவும் பிடித்த சீடர்னா ராயப்பர் கூட சொல்ல, ஏன்னா எல்லா நிகழ்வுகளிலும் இயேசுவுக்கு தெரியும் ராயப்பர் இன்னைக்கு ஒன்னு சொல்லுவார் பேதுரு ஒன்னு சொல்லுவார், இன்னொன்னு செய்வார், மாத்தி மாத்தி சொல்லுவார், இவர் தெரியாதுன்னு சொல்லுவாரு, சபை ஆணையிடம் தொடங்குவார், இயேசு இறந்து உயிர்த்தெழுப்பு பிற்பாடு அந்த விழாவில் கையை விட்டு பாருன்னு தோமாவுக்கு சொல்லும்போது கூட இருந்த ராயப்பர், அதுக்கப்புறம் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன ராயப்பர், ரொம்ப 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 மனித மனநிலையில, ரொம்ப எளிமையான ஒரு மனித மனநிலையில இருக்கிற ஒரு வெகுளியான ஒரு மனிதன். அதனாலதான் இங்கேயே தங்கி விடலாமே, இவ்வளவு நல்லா இருக்கு, மோசே இருக்காரு, எலியா இருக்காரு, பேசிட்டு இருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை, இவரே என் அன்பார்ந்த மகன்கிற வார்த்தை வருது, ஏன் இங்கேயே தங்கிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எளிய மனநிலையில இருக்கிற ராயப்பர். ஏற்குரிய மோசேவினுடைய மனநிலையில் இருக்கிறதோ எலியாவின் மனநிலையில் இருக்கிறதோ தப்பு கிடையாது, ஆனா ரொம்ப முக்கியமா தவக்காலத்துல தேவை அப்படின்னா இந்த ராயப்பருடைய பேதுருடைய மனநிலை. இங்கே தங்கிடலாமே, சரி இயேசு சொல்றாரு பாப்பா போகலாம், இது எங்கேயும் நான் இறந்து உயிர்த்திருப்பாரு சொல்லி, சரி ஓகே, நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற ரொம்ப எளிமையா யோசிக்கிற அதைத்தான் இயேசு கூட விரும்புவார். இயேசுபம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். ஏன்னா நம்ம இயேசுவுக்கு நிறைய கலர் கலரா ட்ரெஸ் உடுத்தி, அவருக்கு நிறைய நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணி, பெரிய பெரிய சிறுவங்களை பண்ணி, அவர் எங்கேயோ நம்மிருந்து நம்மிடமிருந்து மனித தன்மையிலிருந்து இயேசுவை தள்ளி வைத்து விட்டோமா அப்படின்னு தோணுது. இயேசு ஃபுல்லி ஹியூமன் அண்ட் ஃபுல்லி டிவைன் சொல்லுவாங்க, இயேசு முழு மனிதன் முழு இறைவன். அந்த ராயப்பரோட அந்த எளிமையான ஒரு மனநிலையை தான் இயேசுவும் ரொம்ப ஆசைப்படுவார். நம்மிடமிருந்து கோபப்படும் போது திட்டவும், சந்தோஷப்படும் போது ஏற்றுக்கொள்ளவும்,
எதையும் பெரிதாக ஒரு அதை மனசுல வச்சுக்கிட்டு அதை கோபப்பட்டுக்கிட்டு வைராக்கியத்தோட அப்படி எதுவுமே இல்லாம, ஏன்னா திருத்தணிகளை பார்ப்போம், பவுலடியார் அவர் பின்னாடி வந்த மனுஷன், அதாவது இயேசு கூட வாழ்ந்து இயேசு செஞ்ச அற்புதங்களை எல்லாம் பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்து இயேசுடைய விழாவில் கைவிடும் அளவிற்கு பக்கத்தில் அவரை பார்த்து ராயப்பா என்னை அன்பு செய்கிறாயான்னு சொல்லி அவர் கூட பேசி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது பல மொழிகளில் பேசின ராயப்பர் புனித பேதுரு அவரை பவுலுடைய திட்டுவார், நீ அங்கே ஒரு மாதிரி பேசுகிற இங்கே ஒரு மாதிரி பேசுகிற அந்த விருத்த சேதனத்தை வரும்போது, அதையும் பெரு பொருட்படுத்தாமல் அந்த பவுலடியாரோடு இணங்கி நடக்கிற ஒரு மனநிலை, சிம்பிள் ஹியூமன் பீயிங், மிக மிக சாதாரணமான ஒரு மனித மனநிலை. அதைத்தான் இயேசுவும் இந்த உருமாற்றப் பெருவிழாவில் எதிர்பார்க்கறன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை வேற விஷயங்களை மையப்படுத்தி இருந்தாலும் எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுங்கிற ஒரு விஷயம், இந்த தவக்காலத்தில் அதுவும் அறிவியல் வளர்ந்து கிடக்கிற அறிவியலினுடைய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிற இந்த 21வது நூற்றாண்டில் இன்னைக்கு மனிதனுக்கு ரொம்ப தேவை ஃபுல்லி ஹியூமன், முழு மனிதனாக சாதாரண மனிதனாக நம்மையே உட்படுத்திக் கொள்வது, நம்மையே ஆளாக்கிக் கொள்வது, அதுதான் இயேசு விரும்புகிற உண்மையான நோன்பாக கூட இருக்கலாம், அதுதான் இருக்கும்னு நம்புற இயேசு அதை தான் விரும்புகிறார். எனவே ராயப்பர் போல இந்த உருமாற்றத்தில் எனக்கு மற்றவங்களை எல்லாம் விட எனக்கு இயேசு ராயப்பரை ரொம்ப பிடிக்கும். பேதுருவை ரொம்ப பிடித்தது இந்த உருமாற்றத்தில், இயேசுவனுடைய உருமாற்றத்தில் இயேசுவை விட எனக்கு ரொம்ப பிடித்தவர் இந்த ராயப்பர் தான். இங்கே தங்கிடலாம், அந்த ஒரு மனநிலை, இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், இங்கேயே இருந்துடலாம், இயேசுவோடு இருந்து விடுவோம், இங்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு இறைவனுடைய இறைவனை முழுமையாக அன்பு செய்ய, சாதாரணமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவையும் சாதாரண நண்பனாக ஏற்றுக்கொள்கிற, இயேசுவோடு சண்டை போடுகிற, இயேசுகிட்ட கேட்கிற, இயேசுகிட்ட எல்லாத்தையும் சொல்லுகிற, இயேசுவிடம் அழுகிற, இயேசுவிடம் சிரிக்கிற அந்த ராயப்பரோட பேதுருடைய மனநிலையில தொடர்ந்து வளர ஜெபிப்போமா. அன்பை உருவான் ஆண்டவரே, உம்முடைய உருமாற்றம், உம்முடைய உருமாற்றத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் முழு இறைவன் என்பதை நீர் வெளிப்படுத்தியதோடு நீர் முழு மனிதன் என்பதையும் புனித ராயப்பர் வழியாக, புனித பேதுரு வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அன்றவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நாங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுதும், கோயிலுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு அந்நிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத விட என் இயேசுவோடைய நண்பரோடு இருக்கிறோம் அப்படிங்கிற பேதுருவுடைய மனநிலை, நான் என்னதான் சண்டை போட்டாலும் இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார், நான் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார், நான் எவ்வளவுதான் மோசமாக போனாலும் இயேசு என்னை திரும்ப அழைத்து அன்பு செய்கிறேன்னு கேட்பார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வளர எங்களுக்கு உதவி செய்ய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற தவ பயணம் இறைவனுக்கேற்ற பயணமாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.